குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பிளே டவ், அதாவது கிளே வச்சு நீங்க கிச்சன் செட் பண்ண போறீங்க. உங்களுக்கு தேவையான பிளே டவ், அது மட்டும் இல்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் இருக்கு கீழே. நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டூல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய கிச்சன் செட்டை ஈஸியா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க உங்க கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் 1 hour கழிச்சு வந்து வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிங்க் கலர்ல ஒரு வடச்சட்டி பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் ரவுண்டா இது பண்ணிட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி ஃபிளாட் ஆக்கிக்கணும். ஃபிளாட் ஆக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் நடுவுல ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, வடச்சட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு அம்மிக்கல் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பிளேட் எடுத்து ரோல் பண்ணிக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் ரோல் பண்ணா இந்த மாதிரி கரெக்ட் ஷேப்ல கிடைக்கும். கல்லு முடிஞ்சிருச்சு. அடுத்தது அம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி பிளேட் ஃபிளாட் ஆக்கிக்கிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணணும். இந்த டூல்ஸ் இருக்கங்காட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அம்மியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிங்கி அமிக்கல் பண்ணிருக்கா. நேத்து மாதிரி இல்லாம இன்னைக்கு நம்ம நல்லா பண்ணணும். நம்ம ஒரு அழகான ஒரு சர்விங் பவுல் பண்ணலாம். இந்த டூல் வச்சு பிளே டவுல இந்த மாதிரி நடுவுல ஒரு குழி பண்ணணும். பவுல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மூடி பண்ணணும். மூடிக்கு இந்த மாதிரி ரவுண்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபிளாட் ஆக்கிக்கணும். ஓகே, சென்டர்ல ஒரு நாப் மாதிரி இருந்தா தான் அதை பிடிச்சி அந்த மூடியை தூக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் நாப் பாருங்க, அழகா ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. சூப்பரா இருக்குல்ல என்னோட பவுல். அடுத்தது நான் ஒரு அழகான பக்கெட் பண்ண போறேன். ஆரஞ்சு கலர் பக்கெட் வித் ப்ளூ கலர் ஹேண்டில். இதுக்கும் நடுவில் இந்த மாதிரி குழி பண்ணணும். இந்த மாதிரி டூல்ஸ் இருந்தால் தான் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ப்ளூ கலரில் ஹேண்டில் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ நான் தின்னாக ஆக்கிப்பேன் இந்த மாதிரி. இப்போது இந்த ஹேண்டிலை பக்கெட்டில் ஒட்டுனா பக்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு அழகான பணியாரக்கல் பண்ண போகிறேன். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி பிளேட் ஃபிளாட் ஆக்கிக்கிட்டு நடுவில் அங்கங்கே குழி பண்ணால் பணியாரக்கல் ரெடி ஆகிடும். எப்படி சூப்பராக இருக்குல்ல என்னோட பணியாரக்கல். இன்னைக்கு நான் தான் எப்படியும் வின் பண்ண போகிறேன். பிங்கியும் ரோஸும் சூப்பராக பண்ணிட்டாங்களே, நம்மளும் ஏதாவது பண்ணணும் அழகா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சப்பாத்தி கல் பண்ணுவோம். இந்த மாதிரி ரவுண்ட் ஆக்கிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணால் சப்பாத்தி மேக்கரோட பேஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கட்டை பிங்க் கலரில் இருக்கட்டும். பிங்க் கலரில் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ சைடில் திரும்பவும் க்ரீன் கலரில் வச்சோம்னா அழகாக இருக்கும். கான்ட்ராஸ்டிங் கலர்ஸில் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தின்னு ஆக்கிக்கலாம். ஸோ இது அந்த பிங்க் கலரில் ரெண்டு சைட்லேயும் ஒட்டினா என்னுடைய சப்பாத்தி மேக்கர் ரெடி ஆகிடும். அடுத்தது ஒரு பேன் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி குழி பண்ணணும் டூல்ஸ் வச்சுட்டு. இப்போது இந்த பேனுக்கு ஒரு அழகான மூடி ரெடி பண்ணணும். அதுக்கு ப்ளூ கலரில் டவ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிட்டு கொஞ்சம் பெண்ட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பேனை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சின்னதாக ஒரு நாப் வச்சா ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும். அடுத்தது இந்த பேனுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஹேண்டிலும் ரெடி. அடுத்தது ஒரு தோசைக்கல். தோசைக்கல் ரொம்பவே ஈஸி. பிளேடவை இப்படி ப்ரெஸ் பண்ணால் நல்லா சர்க்கிள் மாதிரி வந்துடும். ஆனால் இதில் சைடில் ரெண்டு ஹேண்டில் இருந்தால் தான் அழகாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு சைட்லேயும் ஒட்டினா ஹேண்டில் ரெடி ஆகிடும். என்னுடைய தோசைக்கல் ரெடி. இன்றைக்கும் நான் தான் வின் பண்ண போகிறேன். என்னோடது தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எல்லோரும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கட்டுமா? வாவ், பிங்கி அம்மிக்கல் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஒரு உரல் பண்ணியிருக்கீங்க. அது என்னது, இது வடச்சட்டியா? ஹேண்டில் மிஸ் ஆகுதே பிங்கி. அடுத்தது ரோஸ் என்ன பண்ணியிருக்க? வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. பணியாரக்கல், ஒரு பக்கெட், அப்புறம் ஒரு சர்விங் பவுல். ரொம்ப க்யூட்டாக இருக்கு ரோஸ். பரவாயில்ல, நேத்து மாதிரி சொதப்பாமல் இன்னைக்கு நல்லா பண்ணிட்ட. வாவ், டிம்பிளோடது ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கே. ஒரு சப்பாத்தி மேக்கர், ஒரு தோசைக்கல், அப்புறம் ஒரு பேன். சூப்பராக இருக்கே. மூணு பேர் பண்ணதும் நல்லா இருக்கு. பட் இன்னைக்கோட வின்னர் டிம்பிள் தான். எல்லாரும் டிம்பிளுக்கு கை தட்டுங்க.